எமாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். அனுபவத்துக்கு வாருங்க, எழுப்புதல் என்றும் என்றும் பாருங்க. அனுபவத்துக்கு வாருங்க, எழுப்புதல் என்றும் என்றும் பாருங்க. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தோயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் இத்திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, இன்று நாம் திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்திலே இருக்கின்றோம். இயேசுவினுடைய வருகைக்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்றோம். காணாமல் போன ஆட்டை ஆயன் தேடி செல்லுவதைப் போல இறைமகன் இயேசு நம்மை தேடி வருகிறார் என்பதுதான் இன்றைய திருப்பலியின் மைய கருத்தாக இருக்கிறது. இந்த நாளில் இயேசு உங்களையும் என்னையும் தேடி வந்து அவருடைய நிறைவான ஆசிரை நமக்கு கொடுக்க இருக்கிறார். காணாமல் போயிருக்கின்ற நம்மை கண்டுபிடித்து நமக்கு தேவையான வரங்களை கொடுக்க இருக்கிறார். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்து நம்மை அவருடைய தோள் மேலே சுமந்து காக்கின்ற இயேசுவாக வர இருக்கின்றார். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் முழுமையாக விசுவாசம் கொண்டு இயேசுவினுடைய ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைய திருப்பலியானது தஞ்சாவூரைச் சேர்ந்த வில்ஃபட் சவுந்தரம், ஜூலியா இவர்கள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும் இவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களுடைய மகன்
லியாண்டர் கார்ட்வினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றும்படியாக இந்த திருப்பலியிலே நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெற நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் ஏற்று மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது மீட்பை பூ உலகின் கடையெல்லை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்த பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொளி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புள்ளே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புள்ளே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரங்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல்
தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடந்து செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்று இனத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காற்றில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு தீர்ப்பு வழங்க அவர் வருகின்றார். நில உலகை நீதியுடன், மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் ஆளன்மையில் இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தியை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 12-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழிதவறி அழைந்தால், அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அழையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால்
வழிதவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவிழமாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ். லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம் அனைவரையும் ஆவியானவர் நிரப்பும்படியாக இந்த சிறிய பாடலை நாம் அனைவரும் இப்பொழுது சேர்ந்து பாடுவோம். ஆவியா என்னை நிரப்பும், உம்மக்கினியின் ஆவியா நிரப்பும். ஆவியா என்னை நிரப்பும், உம்மக்கினியாவியால் நிரப்பும். நிரப்பும் நிரப்போ, நிரப்பும் நிரப்போ, ஆண்டவரே என்னை நிரப்போ. நிரப்பும் நிரப்போ, நிரப்பும் நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்போம். ஆவியா என்னை நிரப்பும், உம்மக்கினியாவியால் நிரப்பும். ஆவியா என்னை நிரப்பும், உமக்கினியின் ஆவியா நிரப்பும். ஆவியா என்னை நிரப்பும், உமக்கினியின் ஆவியா நிரப்பும். ஆவியா என்னை நிரப்பும், உமக்கினியின் ஆவியா நிரப்பும். கண்களை மூடி நாம் அனைவரும் ஒரு நிமிடம் செபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் அனுப்பி நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே புல் உலர்ந்து போகும், பூ வாடி வதங்கிவிடும், ஆனால் கடவுளுடைய வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கும் என்று சொன்னீரே. அந்த என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இப்போது எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எசேக்கியேல் 37:1-10 நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கிலே ஏராளமான காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகள் கிடந்தது. எசேக்கியா இறைவாக்கினர் இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை சொன்னபோது அந்த காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து எலும்பு மனிதர்களாக நின்றன. மேலும் இறை வார்த்தைகளை கேட்டபொழுது அந்த எலும்பு கூட்டிலே நரம்புகள் வந்தது, சதைகள் வந்தது, தோல் அவற்றை மூடின. இறை வார்த்தையை கேட்க கேட்க அவற்றுள்ளே உயிர் மூச்சு வந்தது. அவர்கள் மிகப்பெரிய படைத்தரலை போல நின்றார்கள் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தகைய அற்புதங்கள் நடைபெற இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இயேசு ஆண்டவரே, உம் பிள்ளைகளின் மீது உம்முடைய ஆவியானவரை ஊற்றி நாங்கள் மீண்டும் உயிர் பெறச் செய்தருளும். காய்ந்து போன, உலர்ந்து போன, பட்டு போனதை போன்று கிடக்கின்ற எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் தளிர் பெறும்படியாக, உயிர் பெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள்,
கடன் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போய் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மிடம் அன்றாடுகிறோம். ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே காணாமல் போன ஆட்டை பற்றின உவமையை இயேசு சொல்லுவதை நாம் படிக்க கேட்டோம். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவற்றிலே ஒரே ஒரு ஆடு காணாமல் போக, அவன் மற்ற 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுவிட்டு காணாமல் போன ஓர் ஆட்டை அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடித்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே மற்ற 99 ஆடுகளை விட மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மிடத்திலே இருக்கின்ற ஒரு பொருள் ஏதாவது ஒன்று காணாமல் போனால் மிகுந்த வேதனைப்படுகிறோம். ஆனால் அந்த பொருள் நமக்கு மீண்டும் கிடைத்து விட்டது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகிறது. கடந்த மாதம் எங்களுடைய எம்மாவூஸ் ஆன்மீக மையத்திலே நடந்த இரவு ஜபத்திலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இரவு நேரம், மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது, இடைவேளை நேரம். அப்பொழுது ஒரு வயதான தாய் படபடப்போடு அழுது கொண்டே என்னிடம் வந்தார்கள். ஃபாதர், நான் வைத்திருந்த பையை காணவில்லை, அதிலே பணம் வைத்திருந்தேன், பாடல் புத்தகம் வைத்திருந்தேன், காணவில்லை என்று மிகுந்த வருத்தத்தோடு கூறினார்கள். நான் அவர்களுக்கு ஆறுதலாக சொன்னேன், கவலைப்படாதீர்கள், எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலுமாக படபடப்போடு அங்கும் இங்குமாக ஓடி அந்த பையை தேடி பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு 10 நிமிடங்கள் கழிந்திருக்கும். ஒரு வாலிபன் ஒருவன் ஒரு பையை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்து கொடுத்தான். அதிலே பணம் இருப்பதாகவும் பாடல் புத்தகம் இருப்பதாகவும் சொன்னான். நான் உடனே அந்த பையை வாங்கி அந்த வயதான தாயிடம் கொடுத்து, இதிலே பாருங்கள், உங்கள் பணம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்றேன். உடனே அந்த தாயும் அந்த பையை வாங்கி பார்த்து அதிலே பணம் சரியாக இருப்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். காணாமல் போன அந்த பை திரும்ப கிடைத்த உடனே அவர்களுடைய உள்ளத்திலே இரட்டிப்பான சந்தோஷம். அன்பானவர்களே, காணாமல் போன ஒன்று நமக்கு கிடைக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி தானே. இப்படித்தான் விண்ணகத்திலும் கூட மகிழ்ச்சி உண்டாகும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே இதை போன்ற நிகழ்ச்சிகளை நாம் காண முடியும். 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒரு செல்போனின் வழியாக ஜெபிக்க சொன்னார்கள். எதற்காக என்றால், அவர்களுடைய ஒரே வாலிப மகன் கப்பலிலே வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென்று ஏற்பட்ட புயலால் கப்பல் மூழ்கி போய்விட்டது. கப்பலிலே இருந்தவர்கள் எல்லாம் படகிலே தப்பிச் சென்றார்கள். ஆனால் தன்னுடைய மகன் மட்டும் திரும்பி இன்னும் வரவே இல்லை. ஆகவே தன்னுடைய மகனை பற்றிய கவலை மிகுந்து அதிகமாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய மகன் எனக்கு திரும்பி வர வேண்டும் என்று தயவு செய்து ஜெபியுங்கள் என்று அந்த தாய் என்னிடம் கேட்டாள். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தியிலே 2:41 நாம் காண முடியும். இயேசு ஆண்டவர் காணாமல் போன நிகழ்ச்சியை அங்கே நாம் படிக்க முடியும். அன்னை மரியாளும் யோசேப்பும் தன்னுடைய 12 வயது மகனை அழைத்து கொண்டு எருசலேம் நகருக்கு பண்டிகைக்கு செல்லுகின்றார்கள். திரும்பி வருகின்ற பொழுது இயேசுவை காணவில்லை. என்ன நடந்தது? அவர்களுடைய உள்ளத்திலே மிகுந்த வேதனை. 3 நாட்களாக மீண்டும் எருசலேமுக்கு சென்று மகனை தேடுகிறார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவாய் அவர்களுடைய உள்ளத்திலே வேதனை இருந்திருக்கும்! 3 நாட்களாக அவர்கள் உணவருந்திருப்பார்களா, உறங்கி இருப்பார்களா? அவருடைய உள்ளத்திலே சந்தோஷம் வந்திருக்குமா? மிகவும் சோகத்தோடு தானே வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் 3 நாட்களுக்கு பின் தன்னுடைய மகனை தேவாலயத்திலே அறிஞர்கள் மத்தியிலே கண்டபொழுது அன்னை மரியாளின் உள்ளமும் யோசேப்பினுடைய உள்ளமும் எவ்வளவாய் மகிழ்ச்சி அடைந்திருக்கும்! ஆம், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான்.
நம்மை இயேசு கண்டுபிடிக்கின்ற பொழுது அவருக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. வேதாகமத்திலே இந்த ஆயன் ஆட்டை பற்றிய போதனையை பல இடங்களிலே காண முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே எடுத்து பாருங்கள். அங்கே ஆயன் தன் ஆடுகளை எல்லாம் மேய்ப்பதைப் போல இறைவன் தம்முடைய மக்கள் இஸ்ராயலை மேய்ப்பாராம். குட்டிகளை தன்னுடைய தோளின் மேல் சுமப்பதைப் போல அவர்களை சுமப்பாராம். சினை ஆடுகளை பத்திரமாக வழி நடத்துவாராம். இப்படியாக முதல் வாசகத்திலே சொல்லியிருக்கிறது. எசேக்கியேல் ஆகமத்திலே 34வது அதிகாரம் முழுவதும் இந்த ஆயன் ஆட்டை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயன் தன்னுடைய ஆடுகளை நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்லுவார். குட்டிகளை அவர் தன் தோளிலே சுமப்பார். அலைந்து திரிகின்ற ஆடுகளை ஒன்று சேர்ப்பார். காணாமல் போன ஆடுகளை தேடு கண்டுபிடிப்பார். முடமானதுக்கு, நொண்டியான ஆடுகளுக்கு கட்டு போடுவார். இப்படியாக அநேக நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க முடியும். யோவான் நற்செய்தியிலே 10வது அதிகாரம் முழுவதும் நானே நல்ல ஆயன் என்று சொன்ன இயேசு அதை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நானே நல்ல ஆயன், நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, நான் அவைகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று நல்ல ஆயனான தன்னை பற்றி இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, அந்த நல்ல ஆயன் தான் இன்று காணாமல் போயிருக்கின்ற உங்களையும் என்னையும் தேடி வருவதாக இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியிலே 3 இடங்களிலே இயேசு இதை போன்று காணாமற் போன ஆடுகளை, மனிதர்களை தேடி செல்லுகின்ற நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு இப்பொழுது சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1-10 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது சக்கேயு என்ற மனிதனை குறித்து நாம் அறிய வருகின்றோம். யார் இந்த சக்கேயு? இவன் மிகப்பெரிய பணக்காரன் என்றும், வரி வசூலிப்பவன் என்றும், வரி வசூலிக்கின்றவர்களுக்கெல்லாம் தலைவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை. பாவி என்று சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவன். இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு மரத்திலே ஏறி காத்து நிற்கின்றவன். இயேசு அந்த வழியே வந்தார். மரத்திலே இருந்த சக்கேயுவை பார்த்து, சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி சக்கேயோடு தங்கப் போயிருக்கிறார். அப்பொழுது சக்கேயு தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகின்றான். நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன், என் உடைமையிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று அறிக்கையிடுகின்றான். உடனே இயேசு சொல்லுகின்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இவனும் ஆபிரகாமின் மகன்தானே, இழந்து போனதை தேடி மீட்கவே மனுமகன் வந்துள்ளார் என்று சொன்னார். அன்பானவர்களே, அதே இயேசுதான் பாவத்தினாலே காணாமல் போயிருக்கின்ற நம்மையும் தேடி வருகின்றவராக இருக்கின்றார். சக்கேயுடைய குடும்பத்திலே மீட்பை கொடுத்ததைப் போல நம்முடைய குடும்பத்திலும் நமக்கும் விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார். 2வதாக நாம் படிக்கிறோம் யோவான் நற்செய்தியிலே 4வது அதிகாரத்திலே சமாரியா பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாவியான இந்த சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருகின்ற பொழுது கிணற்றடியிலே அந்த சமாரிய பெண்ணுக்காக, அந்த பாவிக்காக, அந்த காணாமல் போன ஆட்டிற்காக இயேசு காத்து கொண்டே இருக்கின்றார். சமாரிய பெண் வந்தவுடனே அவளோடு பேச ஆரம்பிக்கின்றார். அவளுடைய பாவத்தை சுட்டி காட்டுகின்றார். அவளுடைய பாவ நிலைமையை விளக்கி காட்டுகின்றார். அந்த பாவியான பெண்ணும் மனம் திரும்புகிறாள். அது மட்டுமா, ஊரிலே இருக்கின்ற அனைவரையும் இயேசுவிடம் கூட்டி வருகிறாள். அன்பானவர்களே, பாவியான சமாரிய பெண்ணை கிணற்றடியிலே சந்தித்த இயேசு இன்று நம்மையும் சந்திக்க வருகின்றார். அன்று வயிற்று பசியோடு அந்த சமாரிய பெண்ணுக்காக காத்திருந்த இயேசு இன்று ஆன்ம பசியோடு உங்களையும் என்னையும் சந்திக்க வருகின்றார். இந்த நாளிலும் கூட அந்த சமாரிய பெண்ணுக்கு விடுதலையை கொடுத்ததைப் போல, அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்ததைப் போல, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருப்பலி வழியாக மகிழ்ச்சியை கொடுக்க இருக்கின்றார்.